ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணி கைக்கு எப்படி அழகாக ரொம்ப பைப்பிங் வந்து வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ளவுஸில் இந்த ஒரு சாண்டில் கலரில் புட்டா புட்டாவாக போட்ட மாதிரி இருக்குது. அந்த கலர் தான் நான் வந்து இது கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன் பைப்பிங்க்கு. இது வந்து நான் நார்மலாக என்கிட்ட இருந்த கொஞ்சம் கிளாத் வச்சு தான் வந்து கைக்கும் பேக் நெக்குக்கும் பைப்பிங் கொடுக்கறதுக்காக எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து கைக்கு மட்டும் எப்படி பைப்பிங் கொடுக்கறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா, சிங்கிள் ஃபுட்டு வந்து இந்த மாதிரி விற்கிது, ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு. நமக்கு எந்த சைடு வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு நீ இது அந்த ஃபுட்டு மாற்றிட்டு அதுக்கப்புறமேலு நம்ம கைக்கு வந்து பைப்பிங் த்ரெட் கொடுக்கறதுக்கு நமக்கு ஸ்ட்ரைட் பீஸஸே வந்து போதும். ஒரு இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ரைட் பீஸ் வந்து கையோட லென்த்தை பார்த்து அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நம்ம கையோட அளவுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு நம்ம கரெக்டாக வச்சு தைச்சிக்கலாம். இப்போ நம்ம பைப்பிங் த்ரெட்டு வந்து எடுத்துருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு நிறைய சைஸில் வந்து கிடைக்கிது. சன்னமாக இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னாலும், இல்லை இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னாலும், மூணு சைஸில் வந்து நமக்கு வந்து பைப்பிங் த்ரெட் கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு மேலே வந்து நான் இது கொஞ்சம் நழுவிட்டு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த எட்ஜில் வந்து அந்த த்ரெட்டோடு வச்சு கிளாத்தையும் த்ரெட்டையும் வச்சு இந்த மாதிரியே தையல் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு நீங்கள் இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சன்னமாக வந்து நீங்கள் அந்த அது அந்த நூலை ஒட்டியே தான் தையல் வந்து வரணும். அதனால் அந்த அளவுக்கு மட்டும் கரெக்டாக வர மாதிரி இந்த மாதிரி நூலை நடுவில் வச்சுட்டு தையல் வந்து ஒட்டி போட்டு எடுத்துக்கோங்க. கிளாத்தை கரெக்டாக வச்சுக்கோங்க. கிளாத் வந்து கொஞ்சம் இதாக இருந்தது அப்படின்னாலும், நமக்கு அந்த த்ரெட்டு வச்சு தைக்கிறப்ப அந்த இடத்துல கொஞ்சம் லூஸ் வர மாதிரி இருக்கும். அதனால் கிளாத்தை கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி வந்து தையல் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கைக்கு எடுத்துக்கிட்டு அதே மாதிரியே இன்னொரு கைக்கும் கட் பண்ணினது இந்த பைப்பிங்கை வச்சு அப்படியே நம்ம த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரெடிமேட் பைப்பிங் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம த்ரெட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வேணுங்கிற கலர்ஸ்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ரெடிமேட் த்ரெட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு மூணு கலர் அந்த மாதிரி தான் கிடைக்கும். கோல்டன் கலரில், சில்வர் கலரில், காப்பர் கலரில் இந்த மாதிரி த்ரெட்டு வச்சுட்டு இது வந்து நம்ம எல்லா கிளாத்துக்குமே வந்து ப்ளவுஸஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சுடிதாருக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் ஃபுல்லாக தைச்சிட்டு மீதி இருக்கிறதையெல்லாம் கட் பண்ணி விட்டுறேன். விட்டுட்டு நான் வந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு தான் வந்து மடித்து தைக்கிறதுக்காக விட்டுருக்குறேன். அதனால் வந்து அந்த கால் இன்ச் அளவுக்கு மட்டும் நான் வந்து கிளாத் விட்டுட்டு மீதி கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதையும் பாருங்கள், இதுலேயும் வந்து கால் இன்ச் அளவுக்கு மட்டும் நான் விட்டுட்டு மீதி கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்ம கைப்பகுதி எடுத்துக்கலாம். கையில் இப்போ நான் லைனிங்கில் தான் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு வந்து மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து மார்க் பண்ண சைடு ஃபஸ்ட்டு லைனிங்கில் இந்த மாதிரி வந்து நீங்கள் நம்ம ரெடி பண்ண அந்த பைப்பிங்கு இது மேலே வந்து நம்ம வச்சு அட்டாச் பண்ணிடலாம். நீங்கள் இந்த தையல் போடும்போதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த நூலை ஒட்டியே தான் வந்து தையல் போடணும். கேப் மட்டும் விட்டு ஸ்டிச் பண்ணிடாதீங்க. நான் எவ்வளோ வந்து நூலை ஒட்டி தையல் போட முடியுமோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் வந்து தையல் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் தைக்கிற கிளாத்தில் கை ரொம்ப மொத்தமாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம வந்து சின்ன சின்னதாக வந்து கட் கொடுத்துக்கலாம். நம்ம வந்து மெயின் கிளாத்தையும் வச்சு தைச்சதுக்கப்புறமே திருப்பி விடும்போது சின்ன சின்னதாக கட் கொடுத்துக்கலாம். இப்போ கை வந்து ஃபுல்லாக வந்து நான் ரெண்டு பக்கமே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு நான் இதிலேருந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டேன். நம்ம எவ்வளோக்கு வந்து பிடிச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ நம்ம பிளவுஸோட மெயின் கிளாத் எடுத்துக்கலாம். இந்த ஜாக்கெட்டோட மேல் பக்கத்தில் நம்ம இந்த கையோட மேல் பக்கமாக வச்சு இப்போ நம்ம வந்து தையல் போட போகிறோம். இது வந்து கொஞ்சம் பார்டர் வருது, அந்த பார்டருக்கு கீழே இந்த பைப்பிங் வர மாதிரி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அதே கால் இன்ச் அளவுக்கு நான் வந்து பிடிச்சி தைச்சிக்கிறேன். நம்ம இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கணும். நமக்கு பைப்பிங் மட்டும் நடுவில் வர மாதிரியும், கீழே வந்து பிளவுஸோட மெயின் கிளாத், பைப்பிங் நடுவில், அதுக்கு மேலே வந்து லைனிங் கிளாத், இப்படி வந்து வச்சுக்கோங்க கிளாத்தை. அது மேல் மேல் பக்கமாக திருப்பி விட்டுறாதீங்க. இந்த மாதிரி வச்சுட்டு திருப்பியும் இந்த சைட்லேயும் வந்து நான் அதே இப்போ இதே மாதிரியே தையல் போட்டு எடுத்துக்கலாம். போட்டுட்டு இந்த டைமில் தான் நமக்கு கிளாத் வந்து சரியாக திரும்பலைன்னாவோ, இல்லைன்னா கொஞ்சம் சுருக்க வர மாதிரி இருந்தது அப்படின்னாலும், நம்ம வந்து இந்த இடத்துல சின்ன சின்னதாக கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமே திருப்பி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து அப்படியே தான் வந்து நான் இதை திருப்பி விட்டுறேன். திருப்பி விட்டுட்டு இது மேலேயே நம்ம இப்போ வந்து ஊசியோட தையலும் போட்டு எடுத்துக்கலாம். இந்த சைடில் பைப்பிங் மட்டும் இந்த சைடு வர மாதிரி அந்த த்ரெட்டோட நீட்
கைடோட இந்த சைடில் வந்து பைப்பிங் இருக்கிற மாதிரி இந்த சைடு அந்த பைப்பிங்க்கு இந்த பக்கம் நான் வந்து தையல் போட்டுக்கிறேன். போட்டு எடுத்துகிட்டு கரெக்டாக நீங்கள் இந்த கிளாத்தை எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து நமக்கு சுருக்கம் வர மாதிரி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் அங்கேருந்து வரும்போதே அந்த கிளாத் வந்து லூஸ் விடாமல் சுருக்கம் இல்லாத மாதிரி வந்து பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக வந்து இந்த சைடில் தையல் போட்டு எடுத்துகிட்டேன். இதே மாதிரியே வந்து இன்னொரு கைக்கும் நம்ம வந்து தையல் போட்டுடலாம். எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டால் இன்னொரு தையல் டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் பைப்பிங் த்ரெட் வச்சு நம்ம இந்த மாதிரி கைக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் தான் சுடிதாருக்கு வந்து பைப்பிங் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணதுனாலும் வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 to 50 ருபீஸ் வரையும் நம்ம வந்து சார்ஜ் பண்ணலாம். நார்மலாக நம்ம தைக்கிற பைப்பிங்கே வந்து இந்த மாதிரி த்ரெட்டு கொடுத்து தைச்சோம் அப்படின்னா பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த பைப்பிங் மட்டும் ரொம்ப சின்னதாக பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இதுக்கு மேலே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து தையல்